Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சு வெங்கடேசனின் காவல் கோட்டம் பாகம் 1 அத்தியாயம் 16. திருமலை நாயக்கர் பேரன் சொக்கநாதன் பட்டத்துக்கு வந்தபோது வயது 16 தான். அவன் தந்தை முத்து வீரப்பன் பட்டத்துக்கு வந்த ஒரே வருடத்தில் காலமானார். புதிய அரசன் ஒன்றும் அறியாத பாலகன் என்று கருதி பிரதானியும் ராயசமும் தளவாயும் தங்கள் இஷ்டம் போல நாட்டை ஆளத் தொடங்கினர். ஊழல் மலிந்தது. பாளையங்களுக்கு கூடுதல் வரி விதிக்க பாளையக்காரர்கள் மறுத்தனர். நாடெங்கும் குழப்பம் நிலவியது. பிஜப்பூரின் அடில் ஷா படைகள் தளபதி சாகோசியின் தலைமையில் செஞ்சியை முற்றுகையிட்டிருந்தன. விஜயநகர அரசன் நரசிங்க தேவராயுலு மதுரையின் உதவியை கோரினான். படை அனுப்ப பிரதானிக்கு சம்மதமில்லை. சொக்கநாதனின் ஆணையை மீற முடியாமல் தளபதி லிங்கம நாயக்கர் மதுரை நிலைப்படையுடன் புறப்பட்டு சென்றார். படைக்கு முன்பே பிரதானியின் ஓலை சாகோசிக்கு போய்விட்டது. செஞ்சிக்கு போன லிங்கமன் சாகோசியிடம் பெரும் பணத்தை லஞ்சமாக வாங்கி கொண்டு சண்டையிடாமலேயே திரும்பினான். செஞ்சி வீழ்ந்தது. சொக்கநாதனுக்கும் பிரதானிக்கும் தகராறு வலுத்தது. சொக்கநாதனை சிறையிட்டு விட்டு அவனது தம்பிக்கு முடிசூடும் சதித்திட்டத்தை மூவரணி செயல்படுத்த முனைந்தது. அதை அறிந்த அரண்மனை தாதி ஒருத்தி சொக்கனை வளர்த்த பாசத்தின் காரணமாக அவளிடம் சொல்லிவிட்டான். படையெடுப்பு பற்றி ஆலோசிப்பதற்காக 3 நாட்களுக்குள் மதுரையில் இருக்க வேண்டுமென பாளையக்காரர்களுக்கு அரச ஓலை போயிற்று. அன்றிரவு உத்தியான மண்டபத்திற்கு பிரதானியை அழைத்தான் சொக்கநாதன். நாளை சபா மண்டபத்தில் சந்திப்பதாக பதில் வந்தது. குதிரைப்படை தளபதியும் அரசனின் மெய்காப்பாளனுமான வேங்கடகிருஷ்ணப்பன் தனியொருவனாக பிரதானியின் மாளிகை காவலை உடைத்து உள்ளே போய் அவரை வெட்டி கொன்றான். தளவாய் லிங்கமன் இரவோடு இரவாக தனது விசுவாசிகளுடன் தப்பி செஞ்சியை நோக்கி ஓடினான். ராயசம் ஒரு நியோக பிராமணர். கொல்வது பாவம், கண்ணை பறித்து துரத்துவதுதான் தண்டனை. தீவிர வைணவனான வெங்கடகிருஷ்ணப்பன் அவ்வேலையை தான் செய்யாது கோட்டைக்காவலில் இருந்த வீரமாண்டியுடன் ஒப்படைத்தான். பாளையக்காரர்களிடம் பேசி அவர்கள் ஆதரவை உறுதி செய்த பின் தலைநகரை திருச்சிராப்பள்ளிக்கு மாற்றிக்கொண்டார் சொக்கநாதன். விஸ்வநாத நாயக்கர் காலத்தில் வல்லம் கோட்டையை தஞ்சாவூருக்கு கொடுத்துவிட்டு பதிலியாக திருச்சிராப்பள்ளி கோட்டையை மதுரை வாங்கியது. அப்போதிலிருந்து தலைநகரம் அரசர்களின் விருப்பத்தின்படி திருச்சிராப்பள்ளிக்கும் மதுரைக்குமாக மாறிக்கொண்டிருந்தது. சாக்கோசியின் படைகள் திருச்சிராப்பள்ளியை தாக்க வருகின்றன என்றும் சொக்கநாதனை படைகளுக்கு தலைமையேற்று நடத்தப் போவதாகவும் கம் மதுரை தளவாய் வெங்கட கிருஷ்ணப்பனும் பாளையப்பட்டுக்களுக்கும் ஓலை போனது. 16 வயதேயான அரசன் போருக்கு போவது பற்றி நாடெங்கும் பேச்சாக கிடந்தது. மதுரை கோட்டை காவலில் இருந்து 40 பேருடன் வீரமாண்டி பெரியாம்பாளை போருக்கு கிளம்ப இருந்தபோது வெங்கடகிருஷ்ணப்பன் தடுத்து விட்டார். கோட்டையின் 72 கொத்தளப்பாளைய காவலையும் புறக்காவலையும் கலைக்கப் போவதில்லை என்றார். மதுரையின் பாதுகாப்பை கன்னிவாடி படையிடம் ஒப்படைத்துவிட்டு தென்மண்டல நிலைப்படை மட்டும் பிற பாளையக்காரர்களோடு சேர்த்து போருக்கு போவதாக திட்டம். வீரமாண்டியை கள்ள நாட்டில் ஆள் திரட்டுமாறு சொன்னார். வீரமாண்டி பின்னத்தேவரோடு கலந்து பேசினார். குண்டாறு வரை உள்ள அத்தனை ஊர்களும் செய்தி போனது. ஏற்கனவே பக்கத்தில் உள்ள பாளையங்களெல்லாம் மீசை அரும்பாத ராஜா சண்டைக்கு கிளம்பியதைக் கண்டு பெருவாரியான வாலிபர்கள் பாளையப்படைகளில் அமரக்காரர்களாக சேர்ந்தனர். 2 நாட்களில் கள்ள நாட்டிலிருந்து 400 பேர் வளரி வேல் கம்புகளோடு திரண்டு போய் வைகைக்கு வடகரையில் நின்றிருந்த நிலைப்படையோடு சேர்ந்து கொண்டனர். தளவாய் வெங்கடகிருஷ்ணப்பன் திருச்சிராப்பள்ளி கோட்டைக்கு தெற்கே தண்டில் இறக்கிய போது படையணியில் 40,000 காலாட்படையும் 10,000 குதிரை வீரர்களும் இருந்தனர். கோட்டைக்குள் 10,000 வீரர்கள் ஏற்கனவே இருந்தனர். ஒருவேளை விதி சதி செய்து விட்டதால் வேங்கடர் கூடவே உடன் கட்டை ஏறுவதற்காக படையோடு வந்திருந்த திம்மக்காவும் கிருஷ்ணாயும் சொக்கநாதன் தாயார் மகாராணி மங்கள விலாசினியின் அழைப்பை ஏற்று பொம்மதேவி ஜக்கதேவி பூஜைக்காக அரண்மனைக்கு சென்றிருந்தனர். சாக்கோசியின் படைகள் மதுரையின் வலிமையில் முக்கால்வாசிதான் இருக்குமானால் அந்த குதிரைப்படை நாடெல்லாம் அஞ்சின. ஏராளமான பீரங்கிகளும் இருந்தன. விஜப்பூர் படைகள் பீரங்கி சுடுவதில் பேர் போனவை. செஞ்சியை 40 நாளில் பிடிக்க துணை செய்தவை பீரங்கிகள் தான். செஞ்சி அளவுக்கு திருச்சிராப்பள்ளி வலுவான கோட்டை அல்ல. கொள்ளிடம் மணலாயிருந்தது. ஆனால் காவிரியில் இடுப்பளவு நீரோடியது. எனவே கொள்ளிட வடகரையில் கரம்பானூரின் இருபுறமும் அந்த படை நின்று கொண்டிருந்தது. பீரங்கிகளை இறக்க முடியாமல் காத்திருந்தனர். அன்று காலைதான் தஞ்சாவூரில் இருந்து 50 யானைகளும் 500 குதிரைகளும் 3,000 வீரர்களும் சாகோசியின் உதவிக்கு வந்து சேர்ந்திருந்தனர். ஏதோ ஒப்புக்கு வந்த மாதிரி இருந்தது. இன்னும் 5 மடங்கு படையை
எதிர்பார்த்திருந்த சாக்கோசி ஏமாற்றத்தோடு தஞ்சாவூக்காரனுக்கும் ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என மனதில் கருவிக்கொண்டான். அன்றிரவு தளவாயிடம் வீர்மாண்டி பேசினார். குழப்பம் மீது வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று உத்தரவாதத்தை வாங்கி கொண்டு தளவாய் அனுமதி அளித்தார். வீர்மாண்டி பெரியாம்பளையின் தலைமையில் 5 பேர் கொண்ட 6 கொத்துகள் கிளம்பின. வழிகாட்டி 2 வேவுகாரர்கள் உடன் வந்தனர். கொள்ளிடத்தின் வடகரையோரம் அடர்ந்த காடு போல மரங்கள் செறித்திருந்தது. அப்பால் வயல்வெளியில் பிஜப்பூர் தண்டு இறங்கியிருந்தது. கரம்பனூரை சுற்றிலும் காலால் படையை விட்டு இரு சிறகுகளின் குதிரைப்படைகள் இருந்தன. திட்டப்படி கிழக்கு புறமாக கொள்ளிடக்கரை ஊடேயே நடந்து முகாமை அணுகினார். 3ஜாமம் முடியும் நேரம் மையிருட்டு. அங்கங்கே நட்டிய கம்புகளின் மீது பந்தங்கள் இருந்தன. குதிரை வரிசைகளுக்கு வெளியே 3 பேர் மட்டும் தரையில் குத்திய பந்தத்தை சுற்றி அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். வீர்மாண்டியோடு 4 பேர் தரையோடு ஓணான் போல வரப்புகளின் மறைவில் ஊர்ந்து போயினர். மற்றவர்கள் குதிரை அணிகளுக்கு நேரே மரங்களின் பின்னால் பரவி காத்திருந்தனர். வீர்மாண்டி இலக்கை நெருங்கி சைகை செய்ததும் சிறுத்தை இறைமேல் பாய்வது போல இருந்தது. கண்ணிமைக்கு முன் 3 குரல் வளைகளும் அறுபட்டன. வீர்மாண்டி பந்தத்தை மண்ணில் குத்தி அணைத்தார். பந்தம் அணைந்ததும் தோப்பை ஒட்டியிருந்த குதிரைகளின் கட்டுக்கயிறுகள் அறுபட்டன. ஆளுக்கு 2-3 குதிரைகளை இழுத்துக்கொண்டு மரங்களுக்குள் மறைந்தனர். குதிரைகளின் கனைப்பொலியும் சரசரப்பும் கேட்டு தீப்பந்தங்களோடு பிற வீரர்கள் ஓடி வருமுன் குதிரைகள் மரங்களை தாண்டி ஆற்று மணலுக்குள் இறங்கின. கரையோரமாகவே கிழக்கு நோக்கி விரட்டப்பட்டன. படையணியில் குழப்பம் தெளிந்து விஷயம் விளங்கி உத்தரவு பிறந்து குதிரை வீரர்கள் தேட கிளம்பிய போது களவு போன புறவிகள் ஸ்ரீரங்கம் தீவில் ஏறிவிட்டன. எண்ணி பார்த்ததில் 52 குதிரைகள் இருந்தன. எதிரியின் 12,000 குதிரைகளில் இந்த இழப்பு ஒன்றுமே இல்லை. இந்த களவு பற்றிய கதை எதிரணிக்குள் பரவுவதுதான் முக்கியம். முன்பு வல்லம்கோட்டையை பிஜப்பூர் படை முற்றுகையிட்ட போது தஞ்சாவூர் கள்ளர்கள் படை முகாமை தினமும் விடாது கொள்ளையடித்தே முற்றுகையை கலைத்து விட்டனர். விஷக்காய்ச்சலாலும் வயிற்றுப்போக்காலும் பிஜப்பூர் பின்வாங்கியதாகவும் கதை உண்டு. 2ஆம் நாள் இரவு எல்லா கள்ள வீரர்களும் கிளம்பினர். கீழ்நாட்டு கள்ளர்களும் உடன் வந்தனர். இடுப்பை சுற்றி கட்டிய கற்கள் போதாதென்று தலைச்சுமையாகவும் கற்கள் வந்தன. பாடி வீட்டுக்கு அப்பால் 4 கல் விலகி கரையேறி இருபுறமும் மரங்களுடனவே நெருங்கினர். இன்று பிஜப்பூர் குதிரை வீரர்கள் ஏராளமாக முகாமை சுற்றி வந்தனர். கண்காணிப்பு பலமாக இருந்தது. வீர்மாண்டி கூகை குளறுவது போல் குரல் கொடுத்தார். மரங்களும் புதர்களும் பின்னே பரவி நின்றவர்கள் கல் எறிய தொடங்கினர். குதிரைகளின் கனைப்பும் ஆட்களின் அலறலும் இருளை கிழித்தது. மேற்கே தூரத்தில் அதே குக்குரல்கள் எழுந்தன. எரிந்து கொண்டே இரு அணிகளும் ஆற்றங்கரையில் பரவி ஒன்றை ஒன்று நெருங்கி கொண்டிருந்தன. கற்கள் கோடை மழை இறங்கி அடிப்பது போல படையணிகள் மீது பாய்ந்து தைத்தன. கள்ளர்களின் முதல் ஆயுதமே கல்தான். எரிந்தால் பனங்காய் விழும். மீசை அரும்பும் போது தொடங்கும் முதல் பயிற்சியை குறியை நோக்கி எறிவது தான். சிறுவர்கள் தாயை விட்டு விலகி வெளியே விளையாட வரும்போது கல்லோடு தான் முதல் பழக்கமே. கரைக்கு அருகே படுத்திருந்த காலாட்படை வீரர்கள் அலறி அடித்து கொண்டு வடக்கே ஓடி தப்பித்தனர். குதிரைகள் தான் கனைத்து துள்ளி கட்டுக்குள்ளிருந்து விடுபட முடியாமல் எரிபட்டு கொண்டிருந்தனர். கரையை ஒட்டியே தாவளம் அடிக்கும்படி ஆணையிட்ட சாக்கோசியின் புத்தியில் அப்போது தோன்றிய யுக்தி எதிரிகளை கரையேற விடாமல் கொள்ளிட மணலுக்குள்ளேயே மடக்கி மேலே இருந்து அடிக்க ஏதுவாக இருக்கும் என்பதுதான். இந்த இரவு நேர தொந்தரவுகள் எதிர்பாராதவை. இதை தோல்வியாக கொள்ள முடியாதென்றாலும் பெருந்தொல்லை வீரர்களின் நம்பிக்கை குலைத்துவிடும். காலாட்படைகள் கிடந்த இடம் சடுதியில் காலியாகிவிட வீரர்கள் எல்லாம் கல் வராத தொலைவில் ஊருக்கு வடக்கே பின்வாங்கி இருந்தனர். குதிரைகளின் மேல் கல்லெறி நின்றவுடன் கள்ளர்கள் பாய்ந்து போய் அருகில் இருந்த குதிரைகளின் கயிறுகளை தரித்து ஆற்றுக்குள் விரட்டிவிட்டனர். அதற்கு முன்பே பிஜப்பூர் வீரர்கள் தரையோடு தவழ்ந்தே வந்து கயிறுகளை தரித்து அப்பால் நின்றிருந்த குதிரைகளை வடக்கு நோக்கி விரட்டிவிட்டனர். பிஜப்பூர் குதிரைப்படை அணிகள் தயாராகி ஆற்றை நோக்கி வந்தன. இருட்டுக்குள் அடர்ந்த மரம் செடிகளுக்குள் இருக்கும் ஆள்களை தெரியவில்லை. கற்கள் மட்டும் காற்றை கிழித்தபடி பாய்ந்து போயின. குதிரை வீரர்கள் முன்னேற முடியாமல் குழம்பி பின்வாங்கினர். சாக்கோசியின் உடனிருந்த லிங்கமன் பக்கவாட்டில் தூரமாக போய் ஆற்றுக்குள் இறங்கி பின்பக்கமாக தாக்க உத்தரவிட்டார். சற்று நேரத்தில் மணல் பறக்க கிழக்கும் மேற்குமாக குளம்படிகள் வெள்ள பாய்ச்சல் போல் ஒலிக்கத் தொடங்கின. ஆனால் இருட்டில் கரை செடிகளுக்கிடையே அசைவுகள் மட்டுமே தெரிந்தன. துணிந்து மேலேறிய சில வீரர்களை இழந்து குதிரைகள் மட்டும் கனைத்தபடி இறங்கி ஓடின. கள்ளர்கள் புதர்மறைவிலே கூட்டம் கூட்டமாக விலகி பின்வாங்க தொடங்கினர். குதிரை மந்தை ஒன்று ஸ்ரீரங்கம் தீவில் ஏறுவதைக் கண்ட ஒரு படையணி அதை மீட்க விரட்டி சென்றது. முன்னால் பாய்ந்து விரட்டி சென்ற குதிரைகள் கரையை நெருங்கும் முன்பே காற்றில் வீங் வீங் என்று வினோதாலி ஒலியொன்று எழுந்தது. 2-3 வீரர்கள் குதிரையிலிருந்து தூக்கி வீசப்பட்டார்கள். கல்லெறியை
விட பல மடங்கு வலுவான இருந்தது வளரி. துருக்கியர்கள் இதுவரை சந்தித்திராத ஆயுதம். அணித்தலைவன் கலைந்து சிதறி கரையோருமாக மாறு கத்தினான். கரையில் இருட்டில் யாரும் தென்படவில்லை. காவிரியை நோக்கி தெற்கே விரைந்தனர் குதிரை வீரர்கள். திருடு போன குதிரை கூட்டம் நூற்றுக்கணக்கில் திருச்சிராப்பள்ளியை நோக்கி ஈடு ஆற்றில் நடு ஆற்றில் நீரில் செல்வது போல இருளில் கரிய திரள்களாக தெரிந்தது. குதிரை வீரர்கள் கரையில் நின்று செய்வதறியாமல் தயங்கினர். நிலைத்து வாகாக இருக்கும் இலக்கை நோக்கி வீர்மாண்டி மருத மரத்தின் பின்னிலிருந்து வளரியை சுழற்றி எறிந்தார். சத் என்ற சத்தம் எழுந்தவுடன் கத்த குரலின்றி ஒரு குதிரை வீரன் மண்ணில் விழுந்தார். அவர் அருகிலிருந்து பறந்த நான்கு வளரிகள் சக்கரம் போல காற்றில் சுழன்று போய் இருவரை வீழ்த்தின. குதிரைகள் தங்களை நோக்கி வருவதைக் கண்டு வீரமாண்டி ஓடி தண்ணீரில் இறங்கினார். நீரில் நாலைந்து எட்டு பாய்ந்து ஓடிய போது அவர் தலை மட்டும் துண்டாக தெரித்து பறந்து போனது. ஊற்று போனால் பீரிடும் குருதியுடன் உடல் மட்டும் முன்னே சாடி நீரில் விழுந்தது. அன்று 14 வீர் பேர் முகாமுக்கு திரும்பவில்லை. கீழ்நாட்டு கள்ளர்கள் ஐவர், ஆனையூர் கள்ளர்கள் 9 பேர். தாதனூரின் இழப்பு வீரமாண்டி மட்டும். இரு முனைகளிலும் திரட்டிய சேதமில்லாத குதிரைகள் 230 இருந்தன. கரைக்கு அப்பால் எதிரி ரணிகளை நகர்த்தியதே இந்த தாக்குதல் வெற்றி என்றார் தளவாய். பின்னர் வீரமாண்டியின் வாரிசுகள் தாதனூரில் குருத வகையரா என்றாயினர். மறுநாள் சனிக்கிழமை காலை மதுரைப்படை முதலில் தாக்குதலை தொடங்குவதற்காக சொக்கநாதனுக்கு திட்டம் இருந்தது. தளவாய் அவனோடு ஆலோசிக்கவும் தாக்குதல் நேரத்தை மட்டுமே முன்னதாக்கி வைகரை என்று தீர்மானித்தனர். கரம்பானூருக்கு வடக்கே பின்வாங்கி ஒரு கல் தொலைவில் பாடி வீடு அமைந்திருந்தது பிஜப்பூர் படை. விடிவெள்ளி முளைத்த போதே வேங்கட கிருஷ்ணப்பனின் காலாட்படை காவிரியில் இறங்கி நீரை நடந்தே நடந்து ஸ்ரீரங்கம் வடகரையில் பரவி நின்றது. கள்ளர்களும் வில்லாளிகளும் மட்டுமே கொள்ளிடம் தாண்டி மறுகரை ஏறினர். அதிகாலை பாங்குவதும் ஒலி கரம்பனூரை எட்டிய போது ஒரு தீவன படப்பு எரிந்தது. எந்த ஜீவனும் மற்றும் வெறிச்சோடி கிடந்த ஊரை சுற்றிலும் உள்ள படப்புகள் எரிய தொடங்கின. கள்ளர்கள் ஊருக்குள் இருந்த 10-20 வண்டிகளை இழுத்து வந்து வைக்கோல் கட்டுகளை ஏற்றத் தொடங்கினர். தீ விட்டு கூரைகளிலும் படர்ந்து வானில் எறியது. ஸ்ரீரங்கத்திலிருந்து பார்த்தபோது கொள்ளிடக்கரை தோப்புகள் கரும்பூதங்களாக விளிம்பு கட்டி நிற்க அப்பால் பெரும் மஞ்சள் தீயொளி விரிந்திருக்க கரும்பகை விண்ணோக்கி எழுந்தது. மதுரை படை கொள்ளிடத்தில் இறங்கியது. பெருங்கூட்டமாகவோ அணிகளாகவோ செல்லாமல் எறும்புகள் போல ஒற்றை வரிசையில் சென்றது. நூற்றுக்கணக்கான நிறைகள் வடகரை நோக்கி சென்றன. வீரர்களான மனித வெள்ளம் இருகரையும் தொட்டது. கொள்ளிடத்தை குறுக்காக கடந்து வடகரை மரச்செருவுகளில் தேங்கி நிலையெடுத்து நின்றது. படைக்கு முன்னே வாலுவ கொல்லவாரின் பெத்த இண்டி மந்திரவாதிகள் 9 பேரும் சின்ன இண்டி மந்திரவாதிகள் 9 பேரும் வரிசையாக நின்றனர். பிஜப்பூர் படை நின்ற வடக்கு நோக்கி மந்திர கோலை ஆட்டியவாறு போர்க்கள மந்திரங்களை சேர்ந்திசை போல தெலுங்கில் ஓதினர். கரம்பானூரில் தீ நின்று எரிந்தது. கிழக்கே மேகங்கள் செந்தீற்றல் கொண்டபோது வைக்கோல் வண்டிகள் தீயறிய பிஜப்பூர் படைகளை நோக்கி ஓடின. வண்டிக்கு 2 பேராக கள்ளர்கள் முன்னுக்கு தள்ளி கொண்டு ஓடினர். மாதிக வில்லாளிகளும் வளர் ஏந்திய கள்ளர்களும் உடன் ஓடினர். தீக்கோளங்கள் வடக்கு நோக்கி வருவதைக் கண்ட பிஜப்பூரின் முன்னணி பீரங்கிகள் முழங்கின. இருட்டில் இலக்கற்று வெடித்து சீரிய குண்டுகள் திடும் திடும் என்று மண்ணில் மோத புழுதி பறந்தது. கொள்ளிடக்கரையில் முதல் எக்காலம் ஊதியவுடன் போர் முரசங்கள் அதிர்ந்தன. கிழக்கிலும் மேற்கிலும் வெகு தொலைவில் மதுரையின் குதிரைப்படை கொம்புகள் போர் விடியை எதிரொலித்தன. வாளரியின் எல்லைக்குள் பீரங்கில் தெரியவும் தீவண்டிகள் குறுக்காக ஆங்காங்கே நின்றன. வில்லாளிகளின் தீயம்புகள் வானில் சரம் சரமாக இருந்து எரி நட்சத்திரம் போல எதிரணியில் இறங்கின. சிறகுகளில் நின்ற குதிரைப்படை நோக்கியே தீயம்புகள் விடாது பறந்து கொண்டிருந்தன. தீவண்டிகளை நோக்கி பிஜப்பூர் குதிரைகள் இறங்கின. மதுரை வீரர்கள் வண்டிகளை சுற்றி நின்றனர். குதிரைகள் தீயை நெருங்காமல் திமிரி கனைத்து விலகி ஓடின. குழம்பி சுற்றுகிற குதிரைகளும் வீரர்களையும் கள்ளர்கள் வேலகம்பால் கூத்தி எறிந்தனர். அம்புகள் ஈரம் சரம் சரமாக குதிரைகளுக்கு மேலே பறந்து வீரர்களை வீழ்த்தின. கொள்ளிடக்கரை உடைந்தது போல ஜெய ஜெய ஜக்கம்மா என்று பெருமுழக்கத்தோடு பாம்புகளைப் போல் நீள் நிறைகள் சிறியபடி களத்தில் இறங்கின. பிஜப்பூர் பீரங்கிகள் தென்முகமாக சுட்டியபடி இருந்தன. நிலம் வெளுக்க தொடங்கியது. மதுரை வீரர்கள் கரம்பானூரை தாண்டியதும் பிஜப்பூர் குதிரைப்படைகள் அணியணியாக முகாமிற்கு இரு சிறைகளில் இருந்தும் கிளம்பி அதை மறித்தடிக்க பாய்ந்தன. மேற்கிலிருந்து சொக்கநாதன் தலைமையில் குதிரைப்படை பேரலை போல வந்தது. அலை வியூகத்தில் வந்த குதிரைகள் ஒவ்வொரு அலையிலும் 500 இரண்டே வரிசை குதிரைகள் இருந்தன. பின்னே தொடர்ந்த இரண்டாவது அலை வடகிழக்காக சாய்ந்து பிஜப்பூரின் வாலை நோக்கி பாய்ந்தது.
மூன்றாவது அலை நேர் வடக்கே களத்தை வளைக்கும் நோக்கத்தோடு சென்றது. நான்காவது அலை சொக்கநாதனுக்கு பின்துணையாக இருந்தது. அதற்கு பின் வந்த மூன்று அலைகள் அதே வியூகத்தில் நிலையாக நின்று களத்தை கவனித்தன. கிழக்கிலிருந்து விருப்பாட்சி பாளையக்காரர் திருமலை சின்னப்பா நாயக்கரின் தலைமையில் குதிரைப்படைகள் இதே வடிவில் அலை அலையாக எழும்பி வந்தன. பிஜப்பூர் பீரங்கிகள் கிழக்கு மேற்கு முகமாக திரும்பி கூட தொடங்கின. ரேகை தெரியும் வெளிச்சம் வந்துவிட்டது. தாதனூர் இருளாண்டி பீரங்கிக்கு பின்னால் நிற்பவனை குறிவைத்து வளரியை எறிந்தான். முதலெறியே ஒருவனை அடித்து வீழ்த்தியது. அடுத்தடுத்து எல்லா பீரங்கிகளும் நோக்கி கள்ளர் வளரிகள் பறந்தன. தனது இரண்டாவது வளரியையும் இருண்ட இருளாண்டி எறிந்தான். எல்லா வேலைகளிலும் அண்ணனை நிழல் போல தொடரும் அவன் தம்பி உச்சு தனது இரண்டு வளரிகளையுமே அண்ணனிடமே தந்தான். சற்று நேரம் பீரங்கிகளை சுற்றி யாரையும் எழுந்து நிற்க விடாமல் வளரிகள் தடுத்தன. வளரிகள் தீர்ந்தவுடன் மாதிக வில்லாளிகள் முன்னே வந்து முதல் வரிசையில் மண்டியிட்டும் இரண்டாம் வரிசையில் நின்றும் எய்து கொண்டிருந்தனர். பீரங்கிகள் மௌனமாகின. பிஜப்பூர் இரண்டாம் வரிசை மேற்புற குதிரைகள் சொக்கநாதனின் அணியை எதிர்கொள்ள மேற்கு நோக்கி கிளம்பின. பத்துக்கு பத்து என்ற கணக்கில் நூறு நூறு குதிரைகளாக சதுர வடிவில் பிஜப்பூரின் அணிவகுப்பு இருந்தது. சதுரங்களுக்கு இடையே பெரும் இடைவெளி. பிஜப்பூர் குதிரைகள் மேற்கே ஓடி வேகமெடுக்கும் முன் கடுவிசையோடு வந்த மதுரையின் முதல் அலை அதை கிழித்து இடைவெளிகளில் ஊடுருவி அப்பால் வந்துவிட்டது. வந்த வேகத்தில் மீண்டும் பின்னால் திரும்பி தாக்கு மானையுடன் கொம்புகள் ஊதின. நான்காவது அலை பிஜப்பூரை நெருங்கியது. முதல் அலை பின்னிருந்து நெருங்கியது. பிஜப்பூர் குதிரைகள் மறிந்து ஒன்றோடொன்று மோதி குழம்பி கட்டுப்பாட்டை இழந்தன. பாக்கு வெட்டியின் நடுவே போல் சிக்கிக்கொண்டன. பிஜப்பூரின் புகழ்பெற்ற குதிரை தளபதிகள் இறுதி கணத்தை உணர்ந்தார்கள். கிழக்கே சின்னப்ப நாயக்கரின் அலை இன்னும் விரைவாக இறங்கி பிஜப்பூர் குதிரைகள் தண்டை விட்டு கிளம்பு முன்பே மூர்க்கமாக தாக்கியது. மதுரை காலாட்படையை நோக்கி தெற்கே பாய்ந்த பிஜப்பூர் குதிரைகளை மனித நிறைகள் தங்களுக்கு இடையே ஊடுருவ விட்டன. எந்த அழிவிலும் எக்காரணம் கொண்டும் வரிசை மட்டும் குலையக்கூடாது என்று அணித்தலைவர்களுக்கு வேங்கடகிருஷ்ணப்பன் உத்தரவிட்டிருந்தார். முன்னே வந்த குதிரைகளை தாக்காமல் உள்ளே விட்டனர். வரிசைகள் தாக்கிக் கொண்டே முன்னே ஓடி நின்று நீண்டு மேலும் குதிரை அணிகளை உள்வாங்கின. ஓரங்களில் இருக்கும் குதிரை வீரர்கள் போராடி செத்து கொண்டிருக்க நடுவே சென்ற குதிரைகள் இலக்கற்று பயனற்று குழம்பிக் கொண்டிருந்தன. வேகம்தான் குதிரைப்படையின் திறம். தேங்கி தவிக்கும் குதிரைகள் பலியிடாக்களை விட பலவீனமானவை. கண் முன்னே குதிரை அணிகள் சடசடவென்று சரிந்து சுருங்குவதை உணர்ந்த ஒரு பிஜப்பூர் தளகர்த்தான் பின்னே வரும் அணிகளை கலைந்து பரவி தாக்குமாறு உத்தரவிட்டான். மதுரை நிறைகள் வீரர்கள் மடிந்து விழுந்ததும் மீண்டும் மீண்டும் இணைந்து நெடுஞ்சுவர் போல் நின்றன. சிதறி ஓடி வரும் குதிரைகள் அணிகளை விட மோசமாக பலியாகின. திடீரென்று நகராக்கள் முழங்கின. பிஜப்பூரின் முன்னிலை காலாட்பறை பீரங்கிகளை தாண்டி தெற்கு நோக்கி இறங்கி ஓடி வந்தது. கருப்பா என்று கத்திக்கொண்டு இருளாண்டி முன்னோக்கி ஓடினான். வில்லாளிகள் பின்வாங்கி ஓடி மீண்டும் நிலையெடுத்தனர். கள்ளர்களும் அவர்களை பின்தொடர்ந்து ஓடினர். பின் திரும்ப எத்தனிச்சு ஒச்சு அண்ணன் மட்டும் பின்வாங்காமல் படைக்கும் எதிரே முன்னால் தனித்து ஓடுவதைக் கண்டு அவனுக்கு பின்னே தானும் ஓடினான். உயர்த்தி தூக்காமல் வேல் கம்பை கிடைமட்டத்தில் பிடித்தபடி இருளாண்டி ஓடினான். முதலில் கண்டவனின் வயிற்றோடு வேல் குத்தி வெளியேற இருளாண்டியின் கம்பு கைப்பிடியின் மேலேயே அவன் குப்புற சரிந்தான். அடுத்த கணமே அண்ணனையும் தம்பியையும் மூழ்கடித்து ரத்த சிதறலாக்கி விட்டு கடந்து சென்றது பிஜப்பூர் காலால் படை. சொக்கநாதன் ஐந்தாவது ஆறாவது அலைவரிசை குதிரைகள் தென்முகமாக பாய்ந்து மதுரை காலாட்படைக்கு துணை சேர்ந்தன. போர் தொடங்கிய சற்று நேரத்தில் மதுரையின் அனைத்து பிரிவுகளும் எதிரியை நோக்கி துவம்சம் செய்து கொண்டிருக்க பிஜப்பூரின் முக்கால்வாசி படைகள் யுத்த முனையின்றி நடுவே பதற்றத்தில் தவித்துக் கொண்டிருந்தன. யானை மேல் நின்று களத்தை கவனித்தவாறு இருந்த சாக்கோசி காலால் படையை பின்வாங்குமாறு உத்தரவிட்டான். நகராக்கள் முழங்க பச்சை கொடிகள் கீழ் நோக்கி அசைந்தன. பிஜப்பூர் படைகள் வால்புறமாக வெளியேறி வடமுகமாக கிளம்பின. வடதிசையில் காத்திருந்த மதுரை நாலாவது அலைவரிசை குதிரை அணிகள் இரண்டும் தமக்குள் வெகு தூர இடைவெளி விட்டு தெற்கே இறங்கின. துருக்கிய ராஜகுடும்ப கிளையை சேர்ந்தவனும் மகா கர்வியும் பீரங்கி தளகர்த்தனுமான முஷாஃபிர் ஷா பின்வாங்க கிளம்பிய படைகளை தடுத்து நிறுத்திவிட்டு பின்னணி பீரங்கிகளை இயக்க ஆணையிட்டான். எதிரே வரும் குதிரை அணியை கணிக்காது அவசரமாக அவன் எடுத்த முடிவு பெருந்தவராகி போனது. கனரக வீரங்கிகள் வெகு நேரம் எடுத்துக்கொண்டு பெரு வெடிப்புகளுடன் நிதானமாக சுட்டன. சாக்கோசி நிலைமையை ஊகித்து கோபத்துடன் முசாஃபிரை அணுகுவதற்குள் எவ்வித சேதமுமின்றி மதுரை குதிரை வீரர்கள் பிஜப்பூரின் வால்புறத்தில் மோதிவிட்டனர். நெரிசலில் சிக்கி தவித்த காலாட்படையினர் அர்த்தமின்றி பலியாகினர். உயிராசையோடு பீரிட்டு பாய்ந்த மனித வெள்ளம் வடமுகமாக ஓடியது. மதுரையின் அடுத்த அலை வரிசைகள் குதிரைகள் முன்னேறுவதை நிறுத்திவிட்டு நின்று அவர்களுக்காக காத்திருந்தன. சூரியன் செந்நிறம் இழந்து வட்ட விளிம்புகள் மழுங்கி
கோள வடிவமற்று வெயிலாக எரிக்க தொடங்கும் போது களத்தின் முடிவு தள்ள தெளிவாகிவிட்டது. நகராக்கள் முழங்கின, பிஜப்பூரின் வெள்ளைக்கொடி மேலெழுந்தது, அதன் எல்லா முனைகளிலும் வெள்ளைக்கொடிகள் உயர்ந்தன. போர் முடிவுற்றது. மறுநாள் 20 சிறிய வீரங்கிகளையும் 3000 குதிரைகளையும் 200,000 வராகனையும் கொடுத்துவிட்டு சாக்கோசி வடமுகமாக திரும்பிச் சென்றான். மதுரையின் களப்பலி 800 மேல், தாதனூரில் இருந்து 3 பலியான சின்னமுத்து இருளாண்டி சகோதரர்களுக்கு சின்னையா மகன் என்பதால் 3 வாரிசுகளும் பின்னர் காவேரி வகையரா ஆயினர். தொடரும்.